ஹாய், வணக்கம். நான் உங்கள் பிரியா ராஜஸ் கிச்சன் பிரியா பேசுகிறேன். இப்போ வந்து நான் உங்கள் இன்றைக்கி என்ன சொல்ல போகிறேன்னா, உங்களுக்கு வந்து சமையல் பற்றி இல்லை, ஒரு மருந்து. மருந்து என்னென்னா, நம்ம கை வைத்தியம் தான். இப்போ நம்மளுக்கு கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம், வாயு தொல்லை, முக்கியமாக வாயு தொல்லை போகிறதுக்கு, டைஜஷன் ஆகலைனாலும், நெஞ்சரிச்சல் இருந்துட்டு புளிச்சேப்பை வந்தாலோ, பித்தம், வாமிட்டிங் சென்ஸு, உடம்பு வலி, அந்த மாதிரி முட்டி வலிக்கு எல்லாமே கேஸ்ட்ரிக் ப்ராப்ளமால கூட இருக்கும்ல, அது எல்லாத்துக்கும் இது ரொம்ப இன்ஸ்டண்ட்டாக ரிலீஃப் தர நல்ல மருந்து. இது டைஜஷன் ப்ராப்ளம் ரொம்ப நல்ல இதாகும். இதில் என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம், எப்படி செய்கிறதுன்னு காமிக்கிறேன். இது நல்ல நான் இதை நீங்கள் அரைச்சி மிக்சியில் போட்டு அரைக்க போகிறோம். அரைச்சிட்டு சின்ன சிறு சிறு உருண்டைகளாக நம்ம செஞ்சு நம்ம ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா, எப்போ எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் சின்ன குழந்தைங்களுக்கும் கொஞ்சமாக சின்ன அந்த காமிக்கிற உருண்டையில் கொஞ்சம் ஆஃப் கொடுக்கலாம். பெரியவங்களுக்கு ஃபுல்லாக அப்படியே எடுத்து சப்பி சாப்பிடலாம். இன்ஸ்டண்ட்டாக ரிலீஃப் தரும். சரி, நிறைய பேருக்கு நெஞ்சு வலியை சொல்லுவாங்க, அந்த கேஸ்ட்ரிக்கால், அதெல்லாம் கூட ரொம்ப டக்குன்னு ரிலீஃப் ஆகும். எங்கள் ஃபேமிலி ரிலேஷன்ஸ்க்கு எல்லாருக்குமே இது ரொம்ப யூஸ் பண்ணுறோம். நல்லா வாங்க, ஸ்பூன் சைஸ் இருக்குது பார்த்துக்கோங்க. இந்த ஸ்பூன் சைஸில் 3 ஸ்பூன் சுக்குத்தூள், 2 ஸ்பூன் மிளகு, 2 ஸ்பூன் ஜீரகம், இந்த கப்பில் 2 கப்பு வெல்லம், அப்புறம் 1 கல் உப்பு. இதில் வந்து வெல்லம் வந்து நம்ம மிக்சியில் போட்டு அரைக்க போகிறோம். எல்லாம் அரைக்கும் ஃபஸ்ட்டு இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறமா வெல்லம் போட்டு எடுக்கணும், அதுவும் சொல்கிறேன் எப்படின்ட்டு. வெல்லம் மட்டும் சிலது பாகு வெல்லமாக இருக்கும், சிலது உலர் கொஞ்சம் பாகு இல்லாமல் இருக்கும். அது வந்து நம்மளுக்கு அளவு வந்து இந்த கப்பு வந்து இது பாகு வெல்லமாக எடுத்துருக்கோம். சிலது உருண்டை பிடிக்க வரலனாலும் இன்னும் கொஞ்சம் வெல்லத்தை ஆட் பண்ணிக்கலாம். வாங்க, இது மிக்சியில் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், ஜாரில் வந்து ஃபஸ்ட்டு மிளகு, ஜீரகம், சுக்குத்தூள், 1 கல் உப்பு எல்லாத்தையும் போட்டு மிக்சியில் போட்டு அரைக்க போகிறோம். இது கொஞ்சம் நல்லா மெதிஞ்சதுக்கு அப்புறம் தான் வெல்லத்தை ஆட் பண்ணணும். ஃபஸ்ட்டே வெல்லத்தை ஆட் பண்ணால் அது இதெல்லாம் வந்து நைஸாக வராது. வாங்க, அரைக்கலாம். பாருங்கள், மிக்சியில் போட்டாச்சு. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நைஸாக போடுங்க, இந்த கன்சிஸ்டன்ஸில் இருக்கலாம். இன்னும் ரொம்ப நைஸாக வராது. ரொம்ப நைஸாக வேணும்னாலும் கொஞ்சம் வெயிலில் வேணால் வச்சுக்கோங்க, அது எவ்வளோ முடியுதோ அந்தளவுக்கு நைஸாக போட்டுக்கோங்க. இப்போ நம்ம இதில் வெல்லத்தை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு மிக்சியில் போடலாம். பாருங்கள், மிக்சியில் இந்த அளவுக்கு வந்திருக்கு. இதை நம்ம வந்து ஒரு இப்போது பாருங்கள், நாங்கள் வச்ச வெல்லம் வந்து அளவு கரெக்டாக இருக்குது, பாகு வெல்லமாக இருக்கிறதால. ஒரு கோலி குண்டு சைஸு உருண்டை பண்ணி ஒரு கண்டெய்னரில் போட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் சின்ன குழந்தைங்களுக்கு 3 வயசு குழந்தை 4 வயசு குழந்தை ஒரு கொஞ்சமாக கொடுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் 5-6 வயசு மேலே 1/2 கொடுக்கலாம். பெரியவங்க ஃபுல்லாக சப்பி சாப்பிட்லாம். டேஸ்ட்டு கூட நல்லாயிருக்கும், ஒரு ப்ராப்ளம் இருக்காது. கொஞ்சம் காரம் தான் இருக்கும், தண்ணி குடிச்சிட்டா சாப்பிட்ட உடனே சரியாக போயிடும். பாருங்கள், சுக்கு உருண்டை ரெடி ஆயிடுச்சு. இது இந்த மாதிரி நீங்கள் இந்த சைஸில் நீங்கள் உருண்டை பண்ணி வச்சுக்கலாம். இது இருந்தால் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் மேக்ஸிமம் நம்ம டாக்டர்கிட்ட போகிற இது இருக்காது. மெடிசன்ஸ் யூஸ் பண்ணுற அந்த ஜெலுசெல் சில அந்த மாதிரி ஈனோ அந்த மாதிரி ஐட்டம்லாம் யூஸ் பண்ண வேண்டிய வேலை இருக்காது. சுக்கு உருண்டை ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.